கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 66. பரதனும் பரத்வாஜனும் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற பாகத்திலே நாம் யதுவம்ச கதைகளை பார்த்து கொண்டு வரும் பொழுது வசுதேவர் தோன்றின வரலாறை பார்த்தோம். வசுதேவனுடைய சகோதரிகள் யார் யார், அவர்களுடைய பிள்ளைகள் யார் என்று பார்த்து கொண்டு வரும் பொழுது சிசுபாலனுடைய வரலாறை பார்த்தோம். எம்பெருமான் மீது துவேஷம் இருந்தாலும் சர்வகாலமும் அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானித்து அவன் திருநாமங்களையே சொல்லின்றிருந்ததுனால துவேஷமே அதுக்கு உத்தேசியமாய் இருந்தாலும் இந்த திவ்யமங்கள விக்கிரக சிந்தனையும் திருநாம வைபவமும் அவனை திருவடி தாட்பால் அடைவித்தது என்று பார்த்தோம். இதற்கு மேல யதுவம்சத்தினுடைய வரலாறை சொல்லி முடித்தார் மகரிஷி. அப்புறம் யதுவனுடைய சகோதரர்கள் துர்வசு, துருஹ்யு, அனு இவர்களுடைய வம்சங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்தார். அதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த அனுவனுடைய வம்சத்துல வந்தவர்தான் தசரதருடைய நண்பரான ரோமபாதர் என்கிறவர். இந்த ரோமபாதருக்கு தான் தசரதர் தன்னுடைய பெண்ணான சாந்தாவை ஸ்வீகாரம் கொடுத்தார். அந்த சாந்தாவை ரிஷ்யசிருங்கர் மணந்து கொண்டு அவர் செய்து வைத்த யாகத்தினால் ராமபிரான் அவதரித்தார் என்பதை பார்த்தோம். இதே அனுவனுடைய குலத்துலதான் பிருஹத்ரதன் என்று ஒரு ராஜா தோன்றினான். அவனுக்கு ஜெயத்ரதன் ஒரு பிள்ளை. இது மகாபாரதத்துல நாம் அர்ஜுனனை சந்திக்கும் ஜெயத்ரதனாக பார்ப்போமே, அவன் அல்ல, இவன் வேறு. இந்த ஜெயத்ரதன் ஒரு பிராமண பெண் மணந்து கொண்ட க்ஷத்ரியனின் பெண்ணை மணந்தார். அதனால இவருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு சூத்தர்கள் என்ற பெயர் வந்தது. தன்னுடைய குலத்தோட உயர்ந்த குலத்திலிருந்து ஒரு பெண்ணை மணந்து கொண்டால் அவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் பிரதிலோம ஜாதியை சேர்ந்தவர்கள் ஆயிடுவார்கள். அப்படி ஒரு ஜாதி தான் இந்த சூத்தர்கள் என்கிற ஜாதி. இந்த வம்சத்திலே வந்த அதிரதன் தான் கர்ணனை எடுத்து வளர்த்தவன். ஆக கர்ணனுடைய வளர்ப்பு பிதாவின் வரலாறு இது. அவர் எந்த வம்சாவளியில தோன்றினார்னு கேட்டா இந்த அனுவனுடைய வம்சாவளியில். இப்படியாக பல ராஜாக்களை பத்தி சொன்னார், பல ராஜாக்களுடைய பெயர்களை சொன்னார். அதுக்கப்புறமா புருவனுடைய வம்ச வரலாறை சொல்லுகிறார். 5 பிள்ளைகள் யயாதிக்கு என்று விஷ்ணு புராணம் சொல்லுகிறது. அதுல 4 பேரை பத்தி சொல்லிவிட்டார், யது, துர்வசு, துருஹ்யு, அனு. இப்ப 5வது புரு. இந்த புரு என்பவருடைய வம்சம் ரொம்பவும் மகிமை கொண்டது. அதுல முக்கியமான ஒரு ராஜா துஷ்யந்தன். இந்த துஷ்யந்தன் கண்வ மகரிஷியினுடைய வளர்ப்பு பெண்ணான சகுந்தலையை மணந்தான். சகுந்தலை விஸ்வாமித்ர மகரிஷிக்கும் மேனகை என்கிற அப்சரசுக்கும் பிறந்த பெண். விஸ்வாமித்ரருடைய தபஸை கலைக்க தேவர்களால் ஏவப்பட்டு மேனகை செல்ல அவளும் அவருடைய தபஸை கலைக்க அந்த தபஸை கலைத்ததின் பயனாக பிறந்த பெண்மணி இந்த சகுந்தலை. தபஸு கலைஞ்சு போச்சுங்கிற கோபத்துல விஸ்வாமித்ரர் கிளம்பி போயிட்டார். தேவலோகத்துக்கு திரும்பி போகணுங்கிறதுனால மேனகையும் கிளம்பி போயிட்டா. அப்போ சில பட்சிகள்
இந்த பிறந்த பெண் குழந்தையை பார்த்து கொண்டிருந்தனமாம். அந்த குழந்தை கண்வ மகரிஷியினுடைய கண்ல பட சகுந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சிகள் நடுவிலே இந்த பெண்ணை கண்டதனால் அவளுக்கு சகுந்தலைன்னு பெயர் வச்சு அவளை வளர்த்து கொண்டு வந்தார். இந்த சகுந்தலையை ஒரு சமயம் துஷ்யந்த மகாராஜா பார்க்க நேர்ந்தது. அவன் வேட்டையாட வரும் பொழுது இவளுடைய பேரழகை கண்டு மயங்கின அவன் உடனேயே அவளை திருமணம் புரிந்து கொண்டான். இப்படியாக சகுந்தலை துஷ்யந்தனின் மனைவி ஆயிட்டாள். ஆனால் ராஜ்யத்துக்கு திரும்பி போன துஷ்யந்தன் சகுந்தலையை கூட அழைச்சுண்டு போகலை. உரிய காலத்திலே வந்து அழைத்து செல்வேன் அப்படின்னு உறுதி கூறி கிளம்பி போயிட்டான் துஷ்யந்தன். இதோட விஷ்ணு புராணத்துல அடுத்த காட்சி என்ன வர்ணிக்கப்படுறதுன்னு கேட்டா, சகுந்தலைக்கு பிள்ளை பிறந்ததாகவும் அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு அவள் துஷ்யந்தன் சபைக்கு செல்லுவதாகவும் வர்ணிக்கப்படுகின்றது. பல புராணங்களின் வரலாறுகளை கொண்டு அபிஞான சாகுந்தலம் என்று எழுதிய காளிதாசன் இதை இன்னும் சுவாரஸ்யமாக வர்ணிக்கிறார். இந்த சகுந்தலை துஷ்யந்தனுடைய நினைப்பிலேயே இருக்க அப்போ ஒரு சமயம் துர்வாச மகரிஷி கண்வ மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு வர சகுந்தலை தன்னுடைய நினைப்பிலேயே மூழ்கி இருந்து துர்வாசரை சரியா கவனிக்காமல் இருக்க அவருடைய சாபத்துக்கு ஆளானாள். யாருடைய நினைப்புல நீ இருக்கியோ அவன் உன்னை மறந்துடுவான் என்ற சாபம் அது. இதை தெரிஞ்சு கொண்ட சகுந்தலையினுடைய தோழிகள் துர்வாசர் கிட்டக்க உண்மையை சொல்ல துஷ்யந்தனோட இவளுக்கு கல்யாணமாயி அதனால இவள் கஷ்டப்பட்டு இருக்கா இந்த நினைப்பிலேயே சதா இருந்துட்டு இருக்கான்னு சொல்ல துர்வாச மகரிஷி உனக்கு துஷ்யந்தன் கொடுத்த ஏதாவது ஒரு அடையாள பொருள் அவன் கண்ணில பட்டா எல்லாம் திரும்பி ஞாபகத்துக்கு வந்துடும்னு சொல்ல சகுந்தலையும் தன் கிட்டக்க ஒரு மோதரம் இருப்பதனால் நிச்சயந்தையாக இருந்தாளாம். துஷ்யந்தன் கொடுத்த மோதரம் இருந்ததனால் அந்த மோதரத்தை ஏதோ ஒரு காரணத்தினால் அவள் தொலைச்சு துஷ்யந்தனுடைய சபைக்கு போகும் பொழுது துஷ்யந்தன் சகுந்தலையை அடையாளம் காண மறுத்து விடுகிறான் அப்படிங்கிறது விஷ்ணு புராணத்துல இருக்கு. அதுக்கு என்ன காரணம்ங்கிறது இந்த அபிஞான சாகுந்தலத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்படியாக மறந்து போனதுனால கூட இருக்கிற மகரிஷிகள் எல்லாம் துஷ்யந்தனுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாளாம். ஒரு குழந்தை யாருடைய பொறுப்பு? இந்த சகுந்தலை உனக்கு பிறந்த குழந்தையோட இங்க வந்திருக்கா, உன்னுடைய மனைவிதான் இவள். இந்த குழந்தைக்கு நீதான் தகப்பன். இந்த குழந்தைக்கு யார் பொறுப்பு? எந்த குழந்தைக்குமே பொறுப்பு யாரு அப்படின்னு கேட்டா தாய் தந்தையர் ரெண்டு பேரும் தான் அப்படின்னு பதில் சொல்லலாம். ஆனால் முக்கிய பொறுப்பு ஒரு குழந்தைக்கு யார் எடுத்துக்கணும்னு கேட்டா ஒரு தகப்பன் தான் எடுத்துக்கணுமா. ஏன்னா இந்த குழந்தை அப்படிங்கிறது நெல்லு மாதிரி, அந்த நெல்லை கொண்டு வந்து ஒரு நெல் தொட்டியில கொட்டா அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அந்த நெல்லு யாருக்கு சொந்தம்? அந்த தொட்டிக்கு சொந்தமா இல்ல கொண்டு வந்து கொட்டினவனுக்கு சொந்தமா? கொண்டு வந்து கொட்டினவனுக்கு தானே சொந்தம். அந்த மாதிரி தகப்பன் அப்படிங்கிறவன் இந்த நெல்லை கொண்டு வந்து கொட்டினவன் போல, தாய் என்பவள் அந்த தொட்டியை போல. அதனால தகப்பனுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி பிள்ளையின் மீது. இவன் உன் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் யம தர்மராஜனே இந்த எடுத்துக்காட்டை காண்பிச்சு ஒரு குழந்தையினுடைய பொறுப்பு அவனுடைய பிதாவுக்கு தான் உண்டு அப்படிங்கறத நிர்ணயிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னார்களாம். இதை கேட்ட துஷ்யந்தன் நல்ல அறிவுரையை பெற்று சகுந்தலையை ஏத்துக்கொண்டான். அவளுக்கு பிறந்த பிள்ளையை தன் பிள்ளை அப்படின்னு ஒத்துக்கொண்டான். இந்த பிள்ளைதான் பரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசித்தமான பரத மகாராஜா. இந்த பரத மகாராஜாவுக்கு மூன்று மனைவிகள். இந்த மூவருக்கும் மூன்று மூன்று பிள்ளைகள் பிறந்தார்களாம். ஆனால் உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளை பார்த்தால் பரத மகாராஜாவினுடைய பிள்ளைகள் மாதிரியே இல்லையே. பரத மகாராஜா எவ்வளவு பராக்கிரமசாலியா தேஜஸ்வியா இருக்கார், அப்பேற்பட்ட தேஜஸோ பராக்கிரமமோ இந்த குழந்தைகள் முகத்திலேயே இல்லையே அப்படின்னு சொன்னார்களாம். இதை கேட்ட இந்த மகாராணிகள் ஏதாவது அவதூறு தங்களுக்கு வந்துட போறதோ
பரதனுடைய பிள்ளைகளே இல்லை இவர்கள்னு பரதன் நினைச்சுட போறாரோ, அல்லது உலகம் தங்கள் மீது ஏதாவது ஏச்சு பேச்சு சொல்ல போகிறதோன்னு அஞ்சி அந்த பிள்ளைகளை தாங்களே போய் கொன்று விட்டார். பரத மகாராஜாவுக்கு சந்ததியே இல்லாமல் போனதாம். ரொம்ப வருத்தப்பட்டார் மகாராஜா. சரின்னு மருத்துக்களை குறிச்சு ஒரு யாகம் பண்ணினார் பிள்ளை வேண்டும்ங்கிறதுக்காக. அப்போ மருத்துக்கள்லாம் சேர்ந்து ஒரு அற்புத பாலகனை கொண்டு வந்து சேர்த்தன பரதனிடத்தில். இந்த பாலகன் யாரு அப்படின்னு கேட்டா, அவனுக்கு ஒரு வரலாறு உண்டு. இந்த குழந்தையை எங்கேந்து எடுத்துட்டு வந்தார்கள் இந்த மருத்துக்கள்? இத கேட்டா இதனுடைய பதில் ஸ்வர்கலோகத்துல நடந்த ஒரு கதையில இருக்கு. ஸ்வர்க்கத்துல தேவர்களுக்கு குரு பிருஹஸ்பதி. அந்த பிருஹஸ்பதியினுடைய சகோதரன் உச்சத்யன் என்பவன், அவனுடைய மனைவி மமதை அப்படிங்கிறவள். இந்த மமதைக்கு ஒரு குழந்தை உண்டாயிற்றாம். அவளுடைய கர்ப்பத்துல ஒரு குழந்தை இருந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல பிருஹஸ்பதிக்கு என்ன தோணித்தோ தெரியல, இந்த மமதைக்கு இன்னொரு குழந்தையை கொடுக்கலாம்னு நினைச்சி அவர் தன்னுடைய குழந்தையை மமதையினுடைய கர்ப்பத்துல கொண்டு போய் வைத்தாராம். இந்த மாதிரி கதைகள்லாம் புராணங்கள்ல அடிக்கடி பார்க்கிறோம். ஆச்சாரியர்கள் எல்லாம் வியாக்கியானம் பண்ணும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றா, இந்த மாதிரி கதைகள் எல்லாம் கேட்டு தப்பா எதுவும் எடுத்துன்றக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேவலோகத்துல சகஜமா நடக்கும். ஏன்னா ஏதாவது தப்பு காரியம் நேர்ந்தால் அதுக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்கும் தேவர்களுக்கு தெரியும். மேலும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கிறதுனா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு தெய்வீகமான நியாயமான காரணமும் இருக்கும். அதனால இந்த கதைகளை எப்படி புராணங்கள்ல சொல்லியிருக்கோ அதை அப்படியே கேட்டுண்டு அப்புறம் அதுல என்ன தாத்பரியம்ங்கிறத புரிஞ்சுக்கணும் வியாக்கியாத்தாக்கள் காட்டின வழியில. இப்படியாக இந்த மமதையினுடைய கர்ப்பத்துல இப்ப ரெண்டு குழந்தைகள் வந்துடுத்து. ஒன்னு அவளுடைய கணவன் உச்சத்தியன் கொடுத்த குழந்தை, இன்னொன்னு பிருஹஸ்பதியினுடைய குழந்தை. இவளுடைய வயத்துல இருக்கிற இவளுடைய சொந்த குழந்தை வந்த இந்த பிருஹஸ்பதியினுடைய குழந்தையை காலால எட்டி வெளியில உதச்சுடுத்தான். எப்படி நீ எங்க அம்மா வயத்துல வரலாம் அப்படின்னு கோச்சுண்டு வெளியில தள்ளிடுத்தாம் அந்த குழந்தை. தள்ளின குழந்தை கீழே வந்து விழுந்தது. இப்படி என் குழந்தைய வெளியில தள்ளிவிட்டியே அப்படின்னு பார்த்த பிருஹஸ்பதி மமதையினுடைய கர்ப்பத்துல இருக்கிற தன் தம்பியினுடைய குழந்தைக்கு சாபம் கொடுத்தார், நீ குருடனா போயிடுவாய் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை குருடனாகவே பிறந்தது. இந்த குழந்தைக்கு தீர்க்க தமஸ்னு பேர் வந்தது. தீர்க்க தமஸ் மகரிஷியாக விளங்கினார் அவர். இப்போ இந்த வெளியில தள்ளப்பட்ட குழந்தை என்னாச்சு? அந்த குழந்தை கீழ் விழுந்திருக்கு. அத ரெண்டு பேரும் பார்க்கிறா. யாரு? தாய் தந்தையர் ரெண்டு பேரும், பிருஹஸ்பதியும் மமதையும். மமதையை பார்த்து பிருஹஸ்பதி சொன்னார், மூடே பரத்வாஜமிமம் அப்படின்னார். பெண்ணே, அவளை பெண்ணே, அறிவிலியே, இந்த குழந்தையை நீதான் காப்பாத்தணும். பர, உன்னுடைய பொறுப்புதான் இவன், நீதான் இவனை ரக்ஷணம் பண்ணணும். இவன் நம்ம ரெண்டு பேருடைய குழந்தை தான், துவாஜம், நம்மளுடைய ரெண்டு பேருடைய குழந்தை தான் இவன். ஆனாலும் இவனை நீதான் காப்பாத்தணும். மூடே பரத்வாஜம் இமம் என்றார். மமதை திருப்பி, சுவாமி, நம்ம ரெண்டு பேருக்கு பிறந்தவன் தான் இவன் எனக்கும் தெரியும், ஆனா நான் இவனை காப்பாத்த மாட்டேன், நீங்க தான் காப்பாத்தணும். இந்த பரத மகாராஜாவனுடைய வரலாறு நம்ம கேட்கலையா? பொறுப்பு அப்பாவுக்கு தான். பரத்வாஜம் பிருஹஸ்பதே என்றாள் இவள். இப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை, ஆனால் நீ காப்பாத்து நீ காப்பாத்து இவர்கள் போட்டி போட்டு இருந்தார்கள். இப்படி பரத்வாஜம் பரத்வாஜம்னு சொன்னதுனால இந்த குழந்தைக்கு பரத்வாஜன்னே பேர் வந்துடுத்து. கடைசியில யாரு காப்பாத்தின இந்த குழந்தையான்னு கேட்டா, ரெண்டு பேரும் இல்ல, ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்ட. இந்த குழந்தை இப்படி தனியா இருக்கிறத பார்த்த மருத்துக்கள் நல்லதொரு குலத்துல கொண்டு போய் இந்த குழந்தையை சேர்க்கணுங்கிறதுக்காக பரத மகாராஜா கிட்ட கொண்டு போய் சேர்த்தார்கள். அவன் செய்த யாகத்துக்கு பலனாக இந்த பரத்வாஜனை வளர்த்து கொண்டு வந்தார் பரத மகாராஜா. அதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் சில பிரஜைகள் உண்டான கதையும் உண்டு.
அந்த பிரஜைகள் நாட்டை ஆண்டர். இந்த பரத்வாஜர் அப்படிங்கிறவர் நாட்டு நிர்வாகத்துல எல்லாம் ரொம்பவும் ருச்சி வைத்தவர் அல்ல. அவர் பிருகஸ்பதியினுடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவருக்கு பிரம்ம வித்தியில ஆசை உண்டாச்சு. வேதங்களை கத்துக்கணும் அப்படிங்கறதுல குறியா இருந்தார். வேதாத்தியனம் பண்ணணும், வேதாத்தியனம் பண்ணணும், வேதாத்தியனம் பண்ணணும் அப்படின்னு அவருடைய ஆயுசு முழுக்க அத்தியனமே பண்ணியிருந்தார். இவருடைய இந்த ஸ்ரத்தையை பார்த்து இவர் 100 வயசானதுக்கு அப்புறம் இவருடைய ஆயுசு முடிய போற கட்டத்துல இந்திரனே வந்து உனக்கு 100 ஆயுசு கொடுக்கறேன், இப்படி வேதாத்தியனமே பண்ணி கழிச்சுட்டியே, இனிமேலாவது கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாயிரு அப்படின்னு சொல்ல அவர் சரி அப்படின்னு ஒத்துண்டார். ஆனால் அடுத்தது கடைச்ச ஆயுசிலேயும் வேதாத்தியனமே பண்ணிட்டு இருந்தார். அப்படி 100 வருஷங்கள் ஆச்சு. திருப்பி இந்திரன் வந்தான், இப்படி 200 வருஷம் வேதாத்தியனத்திலே கழிச்சுட்டீரே, இல்லற சுகமெல்லாம் அனுபவிக்க வேண்டாமாம், இன்னும் ஒரு ஆயுசு கொடுக்கறேன், இன்னும் 100 வருஷம் கொடுக்கறேன், வாழ்ந்து அனுபவியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்த 100 வருஷம் கடைச்சியும் அந்த 100 வருஷத்திலேயும் அத்தியனமே பண்ணிட்டு இருந்தார் இந்த பரத்வாஜர். இவ்வளவு ஈடுபாடு இவருக்கு வேதங்கள்ல, இப்படி பண்ணிட்டே இருக்காரே என்னதான் பண்றது அப்படின்னு நினைச்ச இந்திரன் கடைசியில வந்து இவருக்கு ஒரு உண்மைய சொன்னான். 3 மலைகளை காண்பிச்சான் பரத்வாஜரை பார்த்து சொன்னான், பரத்வாஜரே இந்த 3 மலைகள் என்ன தெரியுமா? 3 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். இந்த 3 மலைகள் போல இருக்கு வேதங்கள். நீங்கள் இப்பொழுது அத்தியனம் பண்ணது எவ்வளவு தெரியுமோ, இந்த 3 மலைகளிலிருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்தா என்ன அளவோ அந்த அளவுதான், 100 ஆயுசுல ஒரு கைப்பிடி மண் அளவுதான் அத்தியனம் பண்ண முடியும் ஒரு மலையிலிருந்து. அப்படியாக எல்லாத்தையும் பண்ணி முடிக்க முடியாது என்று சொல்லி அதற்கு மேல உபயுக்தமான வித்தியைகளை உபதேசித்தான் அப்படின்னு வேத கதைகள்ல பிரசித்தமானவர் பரத்வாஜர். இவருடைய வம்ச வரலாறு இப்பொழுது நாம் பார்த்தோம். இதற்கு மேல புரு வம்சத்துல வந்த இன்னும் கொண்டாடப்பட்ட பல மகாராஜாக்களை பத்தி சொல்லுகிறார் மகரிஷி. அதை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.